வணக்கம், உங்க பேர் கீர்த்தனா. ஓகே, இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே. ஸோ வருஷம் வருஷம் உமன்ஸ் டே வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வருஷமும் அந்த உமன்ஸ் டே வரும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ், பெண்களுக்கு நடக்கிற அந்த ஒரு க்ரைம், அந்த ஒரு வயலன்ஸ், அதை பற்றி பேசுகிறோம். அப்புறம் திருப்பியும் வந்து இந்த க்ரைம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு முடிவு வந்து யார் கையில் இருக்குது? இது வந்து கவர்மெண்ட்டாக இல்லைனா ஒரு மக்களாகிய நம்ம கையில் இருக்கா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்களாகிய நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த தப்பு பண்ணுற ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அம்மாவையோ இல்லை அவங்க தங்கச்சியோ இல்லை அவங்க ஃப்ரெண்டையோ நினச்சி பார்த்தாங்கன்னா இந்த தப்பு பண்ணவே மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் இதை பண்ணி அவங்க தடுக்க வைக்கிறதுன்றது சீரியஸாக வேஸ்ட். அவங்களுக்கே தோணணும், அவங்களுக்கே அதெல்லாம் உணர்வு வரணும். என்னை பொறுத்தவரையும் ஆப்வியஸ்லி மக்களாகி நம்ம கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுமே பெண்ணை வந்து தனக்குரியவங்க, தன்னோட அக்கா தங்கச்சி தா அப்படி மாதிரி நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு தப்புமே எந்த இடத்துல நடக்காது. ஆப்வியஸ்லி அது முக்கியமாக சொல்ல போனால் ஜென்ஸ் கைட் தான் இருக்குது. ஸோ வென் ஐ திங்க் அபவுட் இட், எஸ் இட்ஸ் டெஃபினெட்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அண்ட் இஃப் தே டேக் எனி மெஷர்ஸ் ஆன் இட் ஓன்லி தென் த ஹராஸ்மெண்ட் வில் கெட் ரெடியூஸ்ட். நாட் ஓன்லி த ஹராஸ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஒர்க் பிளேஸ் ஏரியாஸ், தெர் இஸ் மெனி கைண்ட் அ சைல்ட் கெட்டிங் ஹராஸ் டூரிங் during education things and the in workplace. So every man should support us. Only when someone can contribute us for the supporting thing, we can also enable things to grow in a smoother way. நம்மளும் அது விழிப்புணர்வோட செயல்படணும், குழந்தைகளுக்காக நம்ம அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அதுக்குண்டான நடவடிக்கை அவங்களும் எடுக்கணும், அவங்க ஒத்துழைப்பு நம்மளும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ விஷ் எவ்ரிபடி அ ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கரெக்ட். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம், அந்த டே மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் அபவுட் உமன் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், அதெல்லாம் போயிட்டுருக்கு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது சமீபத்தில் நிறைய நியூஸஸ் க்ரைம் அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு நிறைய இது வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து மக்கள் கையிலையும் இருக்குது, பட் அதுக்கு கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணணும், இல்லைனா மக்களாகி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக மக்களாகவே நம்ம கையில் தான் இருக்குது, ஷியராக. நம்ம நினச்சா தான் அதை வந்து மாற்ற முடியும் இல்லையா? எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கவர்மெண்ட் போனால் அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு முடியாது இல்லைங்களா? ஸோ நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளால தான் அதை மாற்ற முடியும். கண்டிப்பாக கவர்மெண்ட் கையிலையும் இருக்குது, மக்களாகிய நம்ம கையிலையும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுன்ட்டு எடுத்துக்கும் போது மக்கள்னால தான் ஜல்லிக்கட்டு வந்து தே ஹேட் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து அதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க, மக்கள்னால தான் அது போச்சு. அதே மாதிரி உமன்ஸ் ரைட்ஸுமே இப்போ பார்த்தீங்கன்னா உமன்ங்கிறவங்க வந்து எல்லா செக்டார்லேயும் தே ஆர் க்ரோயிங். உமன் எம்பவர்மெண்ட் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் போது மக்களாகிய நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி இதையும் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து பெண்ணாக பிறக்கிறதே வந்து ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறோம். பெண்ணுங்கிறது வந்து மறுபிறவி கொடுக்குற மாதிரி தான், ஒரு தாய்மை அடையிறங்கிறது ஒரு பெண்ணு தான், ஒரு நல்ல குழந்தைய கொடுக்கறதுமே ஒரு பெண்ணு தான். அதனால் நான் வந்து பெண்ணாக பிறக்கிறது வந்து ரொம்ப இதுன்னு நினைக்கிறேன், முக்கியத்துவம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம மென்னை தான் நம்ம தேங்க் பண்ணணும். பிகாஸ் என்னை சுற்றி இருக்கிற மென்னை தான் அவங்க வந்து உமனை என்கரேஜ் பண்ணி ஓகே ஒரு உமன்ஸ் டேங்கிறது ஸ்பெஷலாக கொண்டு போகணுன்ட்டு சொல்லிட்டுருந்தாங்க. ஐம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் டு பி அ உமன். ஒரு பெண்ணாக ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன்னா என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு நல்ல பொண்ணாக இருக்கேன், என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல வைஃபாக இருக்கேன் நம்புகிறேன். தேங்க்யூ, ஹாப்பி உமன்ஸ் டே.